வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எல்லாருக்கும் இன்கம்னு இருக்கும், அந்த இன்கம்மை எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். இந்த எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கிய குறிக்கோள் என்ன, ஹவு டு க்ரோ யுவர் மணி இல்லையா. நம்ம பணம் எப்படி அதிகரிக்க முடியும், சேமிப்பினை எப்படி, வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும், எல்லாருக்குமே நிறையா தெரியும். ஸோ ஒரு காம்பவுண்டிங் மூலியமாக தான், அதாவது ஒரு கூட்டு வட்டி மூலியமாக தான் நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வேல பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவென்யூ இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது, டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது. இதை தவிர அதர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னாக்க ஃபார் த வெல்த் கிரியேஷன், இன்வெஸ்டிங் இன் கமாடிட்டிஸ், ஓகே, இன்வெஸ்டிங் இன் கரன்சிஸ், ஸோ இதெல்லாமும், தென் பிஸ்னஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ தீஸ் அவென்யூஸ் பார்த்தோன்னாக்க ஒரு 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 லாங் ரன்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டிக்கு இதுவும் வந்து நமக்கு ஒரு ஒரு பெட்டர் இருக்குது, ஒரு ஹெஜ்ஜாகவும் இருக்கக்கூடும் என்று வச்சுக்கொள்ளலாம். ஸோ ஒரு டைவர்ஸ்ஃபைடு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கும் பொழுது யூ ஆர் சஸ்டைனிங் த ஃபினான்ஷியல் ஜிட்டரிஸ், அதாவது என்ன ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் நம்மளால் வந்து தாக்குப்பிடிக்க முடியும். நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய தலைப்பு இதை வைத்து என்னன்னு பார்த்தோம்னாக்க, இந்த எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் கமாடிட்டிஸ் அண்ட் கரன்சி மார்க்கெட். நார்மலாக இந்த முதலீடுகள் ஒரு லாங் டேர்முக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பீக் சர்க்கிள் போய் மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருக்கு கமாடிட்டிஸ்லாம். குளோபலாக பார்த்தோம்னாக்க யூஎஸில் ரிசெஷன், ஐரோப்பியாவில் ரிசெஷன், சைனாவில் கோவிட், நிறையா பிளாக்டவுன், ஸோ எல்லா இடத்துலையும் இதே மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த கமாடிட்டினுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி குறையக்கூடும். இது அப்படியே இருந்துடுமா, ஒரு சைக்கிள் வந்து மாறித்தானே ஆகணும். ஸோ அதுமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து விழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன் விழருது அப்படின்னு எடுத்துனோன்னாக்க, இப்போ ஐரோப்பாவில் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மறுபடியும் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் 75 பேசிஸ் பாயிண்ட்ஸில் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதை மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது தங்கத்தில் இருக்கக்கூடிய டிமாண்ட் வந்து குறையக்கூடும், சப்ளைனால் என்ன ஆகும், விழ ஆரம்பிக்கும். அதனால தான் நார்மலாக வந்து பை ஆன் டிப் இஸ் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் கோல்டு அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு, ஒரு லாங் ரன்னுக்கு கோல்டு வந்து பெட்டராக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதுபோல் சில்வரை பார்த்தோம்னு வச்சுங்களேன், மெயினாக வந்து சில்வர் வந்து ஒரு ரா மெட்டீரியலாக மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மெயினாக சைனாவில் வந்து இது நிறையா யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் சைனாவில் இப்போ ஸ்லோ டவுன். அதனால் என்ன ஆகிடுது, இந்த கன்சம்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் சைடு பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. அந்த டிமாண்ட் குறையிறதுனால கொஞ்சம் சப்ளை இருந்துட்டு தான் இருக்குது அதுலேயும். ஸோ அதனால் அதுவும் வந்து பை ஆன் டிப் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சில்வர்லையும் எடுத்துக்கலாம். அதுபோல் காப்பர் பார்த்தோம்னாக்க ஒரு ஹை வாலட்டைல் மூவாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. மெயினாக வந்து காப்பர் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் வந்து டாலரினுடைய இம்பாக்ட்னு சொல்லலாம். அதுமாதிரி காப்பர் வந்து பார்த்தோம்னா நிறைய மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவிலையும் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து காப்பர் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு பேஸை வந்து மறுபடியும் கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. இதிலிருந்து ஒரு பெட்டராக மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு நீண்ட காலத்துக்கு பார்க்கலாம். அடுத்தது குரூடாயில். குரூடாயில் பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட இந்த சைனாவுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கோவிட் லாக்டவுன்னால என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கன்சர்ன்ஸ் ஆஃப் குளோபல் ஸ்லோடவுன் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அதனால் அது வந்து ஒரு ஃபியூவலில் வந்து ஒரு டிமாண்டை வந்து குறைக்கக்கூடும் அப்படின்றத விழுந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $86 ஒரு பேரலாக குரூடு வந்திருக்கு. ஒரு விதம் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெட்டர் பிளெஸிங் அண்ட் டிஸ்கஷனே சொல்லலாம். ஸோ குரூடாயிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய பதிவில் எப்போதுமே சொல்லிகிட்ருப்போம், எந்த சமயத்தில் வாங்கியிருக்கோம், எந்த சமயத்தில் விற்க சொன்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஒரு நீண்ட கால அடிப்படைக்கு பண்ணும்பொழுது அதுமாரி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம்.
அது மாதிரி நேச்சுரல் கேஸ் இது பார்த்திங்கனாக்கா யூரோப் யூனியன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம், ஏன்னா அவங்களுக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து கேஸ் வராததுனால. ஸோ இதெல்லாமும் இப்போ வந்து ஒரு அந்த ஒரு ஃபால், மறுபடியும் ஒரு ஏற்றங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதில் வந்து ஏதாவது ரஷ்யாவினுடைய பங்களிப்பு இருந்ததுன்னா அதுக்கு தான் அதுலேயும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வரக்கூடும். அதுமாரி கரன்சியை பார்த்தோன்னாக்கா பிகாஸ் ஆஃப் திஸ் குளோபல் ரெசிஷன் அண்டு குளோபலில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் த வார் பிட்வீன் டூ கண்ட்ரிஸ் அதுமாரி இருக்கும்பொழுது பார்த்தோம்னா கரன்சியில் வந்து ஒரு ஹை ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். 10 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கரன்சியில் வந்து ஒரு 50 பைசா ஏறதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும். இப்போதெல்லாம் 50 பைசா 1 மணி நேரத்தில் ஏறுது. ஸோ அதனால் ரெண்டாவது வந்து அதில் மார்ஜினும் கம்மி, ஸோ உபயோகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ கரன்சியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இவையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னாக்க, இதை மாதிரியான மார்க்கெட் சுச்சுவேஷனில் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சோடு சேர்ந்து, ஸோ நாங்கள் வந்து செப்டம்பர் 16 அன்னைக்கு 5:30 to 8:30 PM ஹோட்டல் கோகுலம் பார்க் அசோக் நகரில் ஒரு இன்வெஸ்டர்ஸ் லிட்ரஸி அவேர்னஸ் வச்சுருக்கோம். செகண்ட்ஸ் த கமாடிட்டி எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னத்தெல்லாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும், அது வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் அப்படிங்கிறத பற்றி. இன்னும் ஒரு தினங்களில் வந்து உங்களுக்கு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் அனுப்புகிறேன். யார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் உங்கள் பேர் டீட்டெயில்ஸோடு போட்டு அனுப்பிச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்தான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட்டில் வந்துட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புது யுக்திகளை கையாண்டு நிறைய லாபத்தை சம்பாதிப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். Happy trading.